ஸோ வெல்கம் பேக் டு ரிடன் சொன்னாங்க போனால் தண்ணி கேன் போட வந்தவன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு. அது வந்து நம்ம ஹர்ஷத் கான் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நடிச்சிருக்காரு அண்ட் யா அவருக்கு ஒரு மியூசிக் வீடியோ வந்து திங் மியூசிக்கில் ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணப்பே கண்டிப்பாக அதை பண்ணிடணும் வெயிட் பண்ண, ஆனால் டைம் அமையலைங்க. அதுதான் உண்மை, செம்ம பிஸி ஆகிட்டேன். ஒரு ஃபைவ் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸாக செம்ம பிஸி, அதில் தான் பண்ண முடியல. அது கரெக்டாக அந்த மைண்ட் செட்டு உட்காரல, டைமும் கரெக்டாக கிடைக்கல, அதனால தான் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ யா இதுக்கப்புறம் மோஸ்ட்லி ரெகுலராக வந்துடும். அடுத்த ஒரு மாதம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் கொன் பி ரியலி ஃபன். அடுத்த மாதம் வந்து பயங்கரமாக இருக்க போது ஃபார் நம்ம சேனலுக்கும் சரி எனக்கு பர்சனலாக. ஸோ யா அடுத்த மாதம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நல்ல நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யா முதல் இது பார்த்துருவோம். நான் விஜய் சித்து வ்ளாக்ஸ் வந்து ரொம்ப ரீசெண்டாக தாங்க பார்க்க ஆரம்பித்தேன். மேபி பை லாஸ்ட் வீக் சொல்லலாம், லாஸ்ட் வீக் தான் பார்க்க ஒழுங்காக பார்க்க ஆரம்பிச்சு. அதாவது ரெண்டு மூணு வீடியோ பார்த்தா ஜாலியாக இருக்கும், ஆனால் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுதில்லை. பட் இப்போ வந்து சரி என்ன பக்கம் தெரியலையாப்பா, இப்போ விஜய் சித்து பாக்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மூடுக்கு போயிட்டேன். அது நல்லா இருக்குது, செம்ம சேட்டை பண்ணுறானுங்க, பயங்கர ஃபன்னு. சத்தியமாக நான் அப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த கொரியா வ்ளாகில் வந்து அவங்க 7-Eleven போயிட்டு ராமன் பாயில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ முட்டையை உடச்சி ஊற்றலாம் அடிச்சிடும், முட்டையை திறந்து அவிச்ச முட்டையாக இருக்கும். அதுக்கு நான் நெஞ்சு வலிக்கிற மாதிரி சிரித்தேங்க. அது அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக ஓட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பார்த்தேன். ஸோ வாங்க அதை பற்றி பேசி இது பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 கோ. ஹே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் தெரியல. ஹே, பிரேக்கப் ஆயிடுச்சா? அப்புறம் காசு பிரச்சனையா? கல்யாணம் ஆகலையா? 90s கிட் தானே நீ? இல்லை. பின்ன நான் தண்ணி கேன் போட வந்தவங்க. குரூப் போட்டோல கண்ணை மூடிட்டம் பாதிப்பட்டுல நானும் தூங்கிட்டேன். மல்லி ஆகிட்டம் கூட்டம் வந்ததும் தள்ளி போயிட்டேன். ஆபத்துக்கு யாரும் வந்ததில்லை, பாவத்துக்கு இங்க பஞ்சமில்லையே. லிஃப்ட் கேட்டு யாரும் நிற்கவில்லையே, யாரும் நினைச்சு இருக்கு பாட்டு. ஓகே, இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நேச்சுரல் அப்போ தெரிஞ்சதை ஏமாறீங்க. ஏமாத்துறதுல அவங்களுக்கு சந்தோஷம், ஏமாறுற மாதிரி நடிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தானே. அப்போ பாட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல. எப்படி தோ இப்ப கேளுங்க. இந்த சொன்னதான் பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண உண்மையிலே சொல்ல போனா. டான்ஸ் நல்லா இருக்கு, நல்லா ஆடுறேன்.
நல்லா ஆடணும், செம்மையா ஆடுற. நைஸ் பை. நைஸ். தண்ணி கேன்ல மெல்லோ கானம். அந்த லாஸ்ட் போர்ஷன் தான் அப்படியே தான் பாட்டு இருக்கும் நான் எதிர்பார்த்த வந்தேன். பட் ஸ்டார்டிங் உண்மையிலே ஷாக் தான். நல்லா இருந்துச்சு பாட்டு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் எனக்கு பாட்டு செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோனில் இருந்துச்சு. சத்தியமாக ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் வந்துச்சு அந்த ஹாப்பியான ஒரு அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. தண்ணி கேன் போட வந்தாங்க நல்லா இருந்துச்சு. என் லிரிக்ஸ் ஃபன்னு ஆக்சுவலாக அவங்க பாடுறதா சோகமாக இருந்தாலும் லிரிக்ஸ் செம ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க பட் ஓவரால் நல்லா ஆடுறாரு. நம்ம பார்த்த அரிசி டான்ஸ்லாம் என்னது இது, இந்த இது ரியோராஜ் வீட்டில் போயிட்டு ஆடுவாங்கன்னு அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா ஆடுறாரு. வேணும்னே பண்ணுற ஃபன்னு நம்ம சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரோட பயங்கரமான ஆசை ஆக்டர் ஆகணும் அப்படின்றதுலாம் ஸோ நம்மளுக்கும் தெரியும். அது கண்டிப்பாக நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். வெயிட்டாக செய்யுங்க. ஸோ யா நல்லா இருந்துச்சு பாட்டு. நல்லா இருந்துச்சு, ரீசெண்டாக இருந்துச்சு. வீடியோ நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சுங்க, செம ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு அது தண்ணி கேனு போடுவோம் இப்போ கூட நல்லா டைஜஸ்ட் பண்ண முடியல. ஓகே ஏன் பாட்டு இந்த ஜோனில் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு உண்மையை சொல்ல போனால். ஆனால் கடைசி சாட்டிஸ்ஃபைங்காக முடித்தாங்க. அதையும் காமிச்சு அந்த குத்து போஷன் காமிச்சு நல்லா இருந்துச்சு. ஸோ யா இந்த வீடியோ அதை கட்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.